இவர் 52 வயசுக்கு பயோகிராபி எழுதியிருக்காரு. இவருக்காகவே ஒருத்தர் பயோகிராபி எழுதியிருப்பாரு. வாஸ் தட் ஜேம்ஸ் பாஸ்வெல். வெரி குட், ஜேம்ஸ் பாஸ்வெல். வயசு டிஃபரன்ஸ் ரொம்ப உண்டு, பட் தே வர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கேன் யூ டெல் மீ வென் தட் வொர்க் வாஸ் பப்ளிஷ்ட், லைஃப் ஆஃப் சாமுவேல் ஜான்சன்? 1791. வெரி குட், 1791. ஓகே, ரிமெம்பர் லைஃப்ஸ் ஆஃப் போயட்ஸ் ஆல்சோ, லைஃப்ஸ் ஆஃப் போயட் 1779ல இருந்து 1781. ஓகே, அண்ட் லைஃப் ஆஃப் சாமுவேல் ஜான்சன் பை ஜார்ஜ் பாஸ்வெல், சாரி ஜேம்ஸ் பாஸ்வெல், 1791. ஓகே, சோ ஹியர் இவரோட யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பயோகிராபிக்கல் ஸ்கெச்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ரைட், இவர் எழுதுன ஃபர்ஸ்ட் பயோகிராபி லைஃப் ஆஃப் ரிச்சர்ட் சாவேஜ் அப்படின்னு பார்த்தோம், சரிங்களா? இதை எழுதி முடிச்சிருப்பாரு. ஆஃப்டர் சர்டன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஹி கேம் அப் வித் ஹிஸ் பெஸ்ட் ஒர்க், லைஃப்ஸ் ஆஃப் போயட்ஸ். ஸோ டிக்ஷனரிக்கு எத்தனை வருஷம் ஆக்சுவலா ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு? 3 இயர்ஸ். யா, ஹி ப்ராமிஸ்ட் வித் இன் 3 இயர்ஸ் இல் கம்ப்ளீட் டிக்ஷனரி பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஹவு மெனி இயர்ஸ் ஹி டுக் டு கம்ப்ளீட் த ஹோல் டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்? 8 years. Very good. கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகிருப்பார். அண்ட் டூ ரிமெம்பர், அவரு தன்னை விட 20 இயர்ஸ் ப்ராபப்ளி ஐஎஸ் ரொம்ப எல்டரான ஒரு உமனை கல்யாணம் பண்ணிருப்பாரு. அண்ட் லேட்டர் பீரியட்ல அவரோட ஐ சைட்டையும் நடந்திருப்பாரு. ஸோ இதுவுமே நெட் குவஸ்டன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹி வாஸ் ஆல்சோ அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆலிவர் கோல்ட்ஸ்மித். ரிமெம்பர், ஆலிவர் கோல்ட்ஸ்மித் ரிட்டன் ஒன்லி ஒன் நாவல் கால்ட் த விகார் ஆஃப் வேக்ஃபீல்ட், இஸ்ன்ட் இட்? அண்ட் அந்த விகார் ஆஃப் வேக்ஃபீல்ட் எழுதிட்டு வச்சிருப்பாரு. கடங்காரம் தொல்ல தாங்க முடியாது ஆலிவர் கோல்ட்ஸ்மித்க்கு. அதே மாதிரி வீட்டுல வாடகை இருப்பாரு, அந்த அம்மா வாடகை கேட்டு படுத்தும், அதையும் கொடுக்க முடியல, பயங்கர கஷ்டம், பினான்சியல் கிரன்ச்ல இருப்பாரு. யாரு? ஆலிவர் கோல்ட்ஸ்மித். சோ இப்போ அந்த பினான்சியல் கிரன்ச்ல இருந்து நம்ம ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தை காப்பாத்தினது யாரு அப்படின்னா, டாக்டர் சாமுவேல் ஜான்சன். எப்படி? அவர் எழுதின அந்த விகார் ஆஃப் வேக்ஃபீல்ட் அப்படிங்கிற வொர்க்கை பப்ளிஷ் பண்றதுக்கு சாமுவேல் ஜான்சன் தான் ஹெல்ப் பண்றாரு, சரிங்களா? சோ அந்த ஹெல்ப் மூலமா அவருக்கு நிறைய மணி வருது, அது மூலமா அவரோட டெட்ஸ், அவரோட ரென்ட்ஸ் எல்லாத்தையுமே செட்டில் பண்றாரு ஆலிவர் கோல்ட்ஸ்மித். சோ எதுக்காக சொல்றேன், அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு க்ளோஸ் பாண்டிங் இருந்தது அப்படிங்கறத சொல்றதுக்காக ஐ அம் ஜஸ்ட் ரெஃபரிங் திஸ். ஓகே, சோ டூ ரிமெம்பர், விகார் ஆஃப் வேக்ஃபீல்ட பப்ளிஷ் பண்றதுக்கு டாக்டர் சாமுவேல் ஜான்சன் ஹெல்ப் ஆலிவர் கோல்ட்ஸ்மித். கிளியர் கைஸ்? எஸ் மேம். ஓகே, சோ இது வந்து கிரிட்டிசிசம் எல்லாம் வராது, பட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். Now, I'm sharing the screen. Screen mattu present present aagudhu, sorry. Can I able to see, guys? Yes, ma'am. Yes, ma'am. Okay. So he defended Shakespeare. அதாவது ஷேக்ஸ்பியரை எப்படி எப்படி நிறைய பேர் அட்மயர் பண்றாங்களோ, சிமிலர்லி ஹி வாஸ் சிவியர்லி கிரிட்டிசைஸ்டு பை சோ மெனி ரைட்டர்ஸ். ஓகே, சோ இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, ஷேக்ஸ்பியருக்குன்னு ஒரு எடிஷன் ரெடி பண்ணிருப்பாரு. எடிஷன் ரெடி பண்ணி ஷேக்ஸ்பியரோட பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருப்பாரு, மெரிட்ஸ் தான் ரொம்ப அவரோட ஸ்ட்ரென்தா எடுத்து பேசியிருப்பாரு டாக்டர் சாமுவேல் ஜான்சன். ரைட், அண்ட் தென் நேற்று பார்த்தோம் டெஃபினிஷன் ஃபார் போயட்ரி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க, ஜான் ட்ரைடன், டாக்டர் சாமுவேல் ஜான்சன், ஜான் கீட்ஸ், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், எஸ்டி காலேஜ், எல்லாரும் போயட்ரியை பத்தி ஒரு ஒரு கருத்து கொடுத்துருப்பாங்க. இப்போ சாமுவேல் ஜான்சன் அதுக்கு என்ன சொல்றாருன்னு பாருங்க, போயட்ரி அப்படிங்கிறது ட்ரூத் இருக்கணும், பிளஷர் இருக்கணும், இது ரெண்டுமே இருக்கணும், அதோட சேர்ந்து எனக்கு கொஞ்சம் இமேஜினேஷனும் நீ உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கணும். ரைட், இதுக்கா இதுதான் ஆக்சுவலா போயட்ரி, இதுதான் ஆர்ட், இதுதான் போயட்ரி அப்படிங்கிற மாதிரி சாமுவேல் ஜான்சன் சொல்றாரு. சோ இதை நான் நேத்தே சொன்னேன், இது வந்து இவர் வாழ்ந்த காலகட்டத்துக்கு கம்ப்ளீட்லி கான்ட்ராடிக்டரி, பிகாஸ் ஹி வாஸ் அ நியோ கிளாசிக்கல் கிரிட்டிக். ரைட், நியோ கிளாசிக்கல் அப்படின்னாலே தே ஷுட் அட்ஹர் வித் த கிளாசிக்கல் பிரின்சிபல்ஸ், தட் இஸ் இமேஜினேஷனுக்கு அங்க வேலை கிடையாது, ஒன்லி ரீசன் வில் ஹெல்ப். ரைட், ரீசன், லாஜிக், தட் ஷுட் பி பிரசன்ட் இன் அ போயட்ரி, நாட் இமேஜினேஷன், பட் ஹி இஸ் சப்போர்டிங் இமேஜினேஷன் ஆல்சோ. சோ ஹியர் யூ கேன் ஃபைண்ட் சம் ஹவ் லைக் ட்ரைடன், ஹி வாஸ் ஆல்சோ அ லிபரல் கிரிட்டிக். ரைட், இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சோ ஹி இஸ் ஆல்சோ அ லிபரல் classicist. Poetry must give pleasure, but it must also have truth. This is what Johnson says on poetry. இப்போ என்ன rhyme வந்து best அப்படின்னு பேசுறாரு பாருங்க. He defended rhyme like John Dryden. Essay of Dramatic Poesy ல John Dryden blank verse க்கு support பண்ணிருப்பாரா, rhyme க்கு support பண்ணிருப்பாரா?
அதே மாதிரியேதான் போயட்ரி அப்படிங்கிறது நீங்க கம்பைல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸ் தான் போயட்ரி, சரியா? கிட்டத்தட்ட ப்ரோஸ் தான். ஆனா அதை எப்போ போயட்ரியா மாத்த முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகா ஒரு நீங்க வந்து மெட்டஃபரோ சிமிலியோ இந்த மாதிரி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸோ இல்லைன்னா ரைம், கடைசியில அந்த ஏஏ பேட்டர்ன் ஏஏபிபி, ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ரைம் ஸ்கீம் யூஸ் பண்ணியோ அந்த வேர்ட்ஸை கம்பைல் பண்ணத ரொம்ப அழகான ஒரு மெலோடியஸா உங்களால அந்த போயட்ரிய கிரியேட் பண்ண முடியும். சோ போயட்ரி அப்படிங்கிறது ப்ரோஸ் தாங்க, ஆனா அது எப்படி மெலோடியஸா கிரியேட் பண்ண முடியும்? யூசிங் சோ மெனி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், ரைமிங் ஸ்கீம், ரைட்? அழகா அந்த வேர்ஸ் ஃபார்ம் கொடுக்கும் போது அது அழகான போயட்ரியா மெலோடியஸா அது மாறதான் செய்யும், ரைட்? அது வந்து எதாலதான் கொடுக்க முடியும்? ரைமாலதான் கொடுக்க முடியும். ஏன்னா பிளாங்க் வேர்ஸால கொடுக்க முடியாது, பிகாஸ் பிளாங்க் வேர்ஸ் வந்து அது ப்ரோஸ் ஃபார்ம்லயே விட்டுரும், ரைட்? பட் ரைம் அப்படி கிடையாதுங்க, ரைட்? ஒரு அழகான மெலோடியஸ் பேட்டர்ன் அதால கொடுக்க முடியும். ஸோ ரைம் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி டாக்டர் சாம்பிள் ஜான்சன் சொல்றாரு. ஸோ ரைம் இஸ் எசென்சியல் ஃபார் போயட்ரி, ஃபார் இட் நாட் ஒன்லி கிவ்ஸ் பிளஷர், இட் எம்பசிஸ் சரிங்களா, இட் பர்சுவேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு சொல்றாரு. நவ் ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர். ஸோ ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர், ரிமெம்பர் த இயர் பீஸ் 1765. As I told you, he defended Shakespeare. அப்படி பார்த்தா எதில ஷேக்ஸ்பியர்ல டிஃபெண்ட் பண்ணிருக்காரு? இன் ஹிஸ் ப்ரிஃபேஸ், சரியா? இப்போ he is going to discuss about the merits of Shakespeare, right? That is intrinsic work means the merits of Shakespeare, right? ஷேக்ஸ்பியரோட வர்க்க பாருங்க என்ன இருக்கும், அவரோட வர்க்ஸ், அவர் பிரசன்ட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஜென்ரல் ஹியூமன் நேச்சர். பெருசா ஒரு ஆளை வந்து கிரியேட் பண்ணி ஏதோ ஒரு நோபலஸ்டா அவனை வந்து கிரியேட் பண்ணி அவன் வந்து யூனோ ஒரு இப்ப நீங்க ஹீரோஸே பாக்குறீங்க, ஒரு மூவிஸ்ல ஒரு ஹீரோ பாக்கும்போது அவன் பயங்கரம் இல்லைன்னா, நீங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் சீரியல்ஸ், ஓகே? சில சீரியல்ஸ் எல்லாம் இப்ப வந்து வீட்டுல பெரியவங்க பாக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து என்னெல்லாமோ கொடுமைப்படுத்துறதுக்குன்னு ஒரு வீட்டுல உட்காந்துருப்பா, அன்னிக்காரியோ சித்திக்காரியோ மாமியாரோ உட்காந்துருப்பா, ஹீரோயின் வந்து அப்படியே ஏஞ்சலிக்கா இருப்பா, அவளை என்ன கொடுமைப்படுத்தினாலும் அவள் வந்து வாயத்திருக்க மாட்டா. அப்படி அப்போ அது வந்து ஷி இஸ் நாட் அ ஹியூமன் ஆக்சுவலி, ரைட்? ஒரு ஹியூமன்ங்கிற போது ஆப்வியஸா அவங்களுக்கு எல்லா விதமான குவாலிட்டிஸும் இருக்கும், பொறுமையும் இருக்கும், கோபமும் இருக்கும், ரைட்? ஆல் இமோஷன்ஸும் இருக்கு, இருந்தாதான் இட்ஸ் அ ஜென்ரல், இட்ஸ் அ ஹியூமன் நேச்சர், ரைட்? அது இல்லாம அவங்கள எப்படி வந்து அந்த டிரெக்டர்ஸ் ப்ரொஜெக்ட் பண்றாங்க, ரொம்ப ஒரு ஏஞ்சலிக்கா ஒரு ஆர்டிபிஷியலான கேரக்டரா பிரசன்ட் பண்றாங்க, இல்லையா? இப்ப நம்ம இவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஷேக்ஸ்பியர் அந்த மாதிரியான குவாலிட்டி எல்லாம் எந்த கேரக்டர்ஸும் ஷேக்ஸ்பியரோட நீங்க பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு ஹியூமன் நேச்சர் நார்மலா எப்படி இருக்குமோ அதை அப்படியே பிரசன்ட் பண்ணிருப்பாரு, ரைட்? ஒத்தலோ ஹி வாஸ் அ பிளாக் மேன், அவனுக்குன்னு இருக்க ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்குது, அந்த இன்ஃபீரியாரிட்டி அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாரு, ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஹியூமன் நேச்சர், ரைட்? இயாகோ ரேசிசம் திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளு, ரைட்? ஒரு பிளாக் மேன் நம்மள வந்து ரூல் பண்றதா, சோ அவன் வந்து அவனோட ஈவில்னஸ் எக்ஸாக்டா போர்ட்ரே பண்ணிருப்பாரு, தட் இஸ் ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஜென்ரல் ஹியூமன் நேச்சர். சோ இப்படிதான் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து அழகா கேரக்டரை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காருங்க. அவரை போய் எப்படி நீங்க எப்படி பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு கேக்குறாரு, சரியா? சோ ஹி இஸ் டாக்கிங் அபவுட் தி மெரிட்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். தென் கேரக்டர்ஸ் ஆர் தி ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் ஹியூமானிட்டி. ஆல் தி கேரக்டர்ஸ் ஆர் தி ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் ஹியூமானிட்டி, ரைட்? அண்ட் ஹி ஆல்சோ சேஸ் ஷேக்ஸ்பியர் ஹாஸ் நோ ஹீரோஸ் பட் ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸ், ஓகே? எல்லாருமே வந்து தே வேர் நாட் ஹீரோஸ், தே வேர் ஆக்சுவலி ஹியூமன் பீயிங்ஸ், ரைட்? நீங்க வந்து ஒருத்தங்கள ஒரு செப்பரேட்டா ஒரு ஹீரோவா நீங்க பார்க்க முடியாது, ஒரு பாசிட்டிவும் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் உள்ள ஒரு சாதாரண மனுஷனா தான் நீங்க யாரனாலும் அதுல பார்க்க முடியும், ரைட்? அததான் இங்க ரெப்ரசன்ட் பண்றாரு. ஷேக்ஸ்பியர் ஹஸ் நோ ஹீரோஸ் பட் ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸ். சோ லேட்டர் ஜான் ரஸ்கின் சேஸ் தட் ஷேக்ஸ்பியர் ஹஸ் நோ ஹீரோஸ் ஒன்லி ஹீரோயின்ஸ், ரொம்ப, ரைட்? ஐ ரிபீட், டாக்டர் சாம்பிள் ஜான்சன் சேஸ் ஷேக்ஸ்பியர் ஹஸ் நோ ஹீரோஸ் பட் ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸ். Later, John Ruskin says, Shakespeare has no heroes, only heroines, which means
ஜான் ரஸ்கினோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஷேக்ஸ்பியர் வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து கிரியேட் பண்றாரு, அதுதான் அதுக்கான அர்த்தம் சரிங்களா. ஜான் ரஸ்கின் அப்படி சொல்லியிருப்பார், ரைட். யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் சார்ட் ஆஃப் குவெஸ்சன்ஸ். ஹூ சேஸ் ஷேக்ஸ்பியர் ஹஸ் நோ ஹீரோஸ் பட் ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம நோ ஹீரோஸ்னு உடனே யாரும் சொல்லிடுவோம், ஜான் ரஸ்கின் போயிருவோம், நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதுன்ட்டு. So listen to the questions carefully and then attend. Okay, Shakespeare has no heroes but only human beings, Dr. Johnson in preface to Shakespeare. And all his characters are universal but also individual, right? பொதுவா எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ஒன்னு யூனிவர்சலா இருக்கும் இல்லைன்னா இண்டிவிஜுவலா ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும் எந்த டிராமாட்டிஸ்ட் கிரியேட் பண்ணக்கூடிய கேரக்டருமே. ஆனா ஷேக்ஸ்பியர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருமே யூனிவர்சலாகவும் இருக்கும் எல்லா, ரைட், அண்ட் அட் த சேம் டைம் இண்டிவிஜுவல் ப்ரசன்ஸும் இருக்கும், ரைட். வெள்ளக்காரனுக்கும் வச்சு பார்க்கலாம், இந்தியனுக்கும் வச்சு பார்க்கலாம், யாருக்குனாலும் நம்ம வந்து அந்த கேரக்டர் வந்து ஃபிட் ஆன் பண்ணி பார்க்கலாம், அதுதான் நம்ம யூனிவர்சல் அப்படின்னு சொல்லலாம். இட் ஆல்சோ ரெப்ரசன்ஸ் த கேரக்டர்ஸ் ஆல்சோ ரெப்ரசன்ஸ் இண்டிவிஜுவாலிட்டி. ஓகே, சோ தட் ஆல் ஆர் த குவாலிட்டி ஆஃப் ஷேக்ஸ்பியர். எவ்வளவு அழகா ஷேக்ஸ்பியர் டிஃபெண்ட் பண்ணிருக்காருன்னு பாருங்க, நம்ம யோசிப்போமா. ஆல் த குவாலிட்டிஸ் எவ்வளவு அட்மயர் பண்ணிருந்தா ஷேக்ஸ்பியரோட இவ்வளவு பிளஸ் சைட்ஸ் சொல்ல முடியும்னு யோசிச்சு பாருங்க. தென் டிஃபென்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் யூஸ் ஆஃப் ட்ரெஜாய் காமெடி, இதுலதான் ஷேக்ஸ்பியர் அடி வாங்குறது, ரைட். யாரை எடுத்துக்கிட்டாலும் நீங்க என்ன பாருங்க, இப்ப நீங்க எஸ்ஏ ட்ரமாட்டிக் போயசிலே ஷேக்ஸ்பியரை கிரிட்டிசைஸ் பண்றவங்க பென் ஜான்சன் சைட்லயுமே அந்த டைம்லயுமே நம்ம பார்க்கும்போது ஷேக்ஸ்பியரை கிரிட்டிசைஸ் பண்றவங்க இவரோட ட்ரெஜாய் காமெடிக்காக தான் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், ரைட். இப்போ இவர் ட்ரெஜாய் காமெடியுமே டிஃபெண்ட் பண்றாரு எப்படின்னு பாருங்க. ட்ரெஜாய் காமெடி இஸ் ட்ரூ டு நேச்சர். In real life also, there is a blending of good and evil, joys and sorrows. அப்ப டிராமால ஏன் ட்ராஜடியும் காமெடியும் சேரக்கூடாது, ரைட். நிஜமான வாழ்க்கையில நல்ல விஷயங்களும் இருக்கு, சோகமான விஷயங்களும் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு, துக்கமும் இருக்கு. ஏங்க அப்ப டிராமால மட்டும் ட்ராஜடி மட்டும்தான் இருக்கணும் இல்லைன்னா காமெடி மட்டும்தான் இருக்கணும்னு சொல்றது அநியாயம் இல்லையா? ட்ராஜடி இருக்கலாம், காமெடி இருக்கலாம், ட்ரெஜாய் காமெடி இஸ் பெஸ்ட்டுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு, டிஃபெண்ட் பண்றாரு, ரைட். அண்ட் தென் ஏன் ரெண்டும் இருக்கணும், பிகாஸ் காமெடியில பிளஷர் இருக்கு, ட்ராஜடியில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், ரைட், நீ தப்பு பண்ணியா உனக்கான தண்டனை தான் மேக்பத். என்ன பண்ணா, பேராசை பெருநஷ்டம், பயங்கரமான பேராசை, ரைட். கடைசியில அதுக்கான கான்சிக்வன்சஸ் அவன் ஃபேஸ் பண்ணான் இல்லைங்களா. சோ ட்ராஜடி மூலமா நீங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், அண்ட் காமெடி மூலமா யூ கேன் கிவ் பிளஷர். சோ போத் பிளஷர் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பாசிபிள் இன் ட்ரெஜாய் காமெடி. சோ ட்ரெஜாய் காமெடி இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஷேக்ஸ்பியர் யூஸ் டு ட்ரெஜாய் காமெடி, அதை நீங்க குறை சொல்ல முடியாது, போங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிற. தென் அடுத்து ஷேக்ஸ்பியர் எதுக்கு அட்டாக் பண்றாங்க, கிளாசிக்கல் யூனிட்டிஸ் அவர் ஃபாலோ பண்ணல. வி நோ கிளாசிக்கல் யூனிட்டிஸ், யூனிட்டி ஆஃப் பிளேஸ், யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன், யூனிட்டி ஆஃப் டைம், ரைட். இந்த மாதிரியான கிளாசிக்கல் யூனிட்டிஸை ஷேக்ஸ்பியர் ஃபாலோ பண்ணவில்லை, இது வந்து மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறாங்க. இப்ப இவர் அதையும் டிஃபெண்ட் பண்றாரு பாருங்க, சரிங்க. ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ணலதான் ட்ராஜடிக்கோ காமெடிக்கோ, நீங்க வந்து அந்த காலத்துல கிளாசிக்கல் யூனிட்டிஸ்க்கு வந்து ட்ராஜடிக்கு செட் பண்ணிருப்பாங்க, காமெடிஸ்க்கு செட் பண்ணிருப்பாங்க, ரைட். ஷேக்ஸ்பியர் ஹிஸ்டரி பிளேஸ் எழுதியிருக்கிறாரு, ரைட். ஹிஸ்டரியில நீங்க வந்து யூனிட்டிஸை பிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. ஷேக்ஸ்பியர்ஸ் ஹிஸ்டரிஸ் ஆர் நீதர் ட்ராஜடிஸ் நார் காமெடிஸ், அண்ட் த ஒன்லி யூனிட்டி தே நீட் இஸ் கன்சிஸ்டன்சி அண்ட் நேச்சுரல்னஸ் இன் கேரக்டர். அண்ட் அந்த கன்சிஸ்டன்சியும் ஒரு கேரக்டரோட நேச்சுரல்னஸையும் ஷேக்ஸ்பியர் பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணிருக்காரு அவரோட ஹிஸ்டரி பிளேஸ், ரைட். சோ நோ நீட் டு ஃபாலோ ஆல் சச் யூனிட்டிஸ் இன் ஹிஸ் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு, டிஃபெண்ட் பண்றாரு, ரைட். ஹி ஹாஸ் வெல் மெயின்டைன்ஸ் த யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன், ரைட். யாரு, நம்ம ஷேக்ஸ்பியரை சொல்றாரு. எப்படி, ஹிஸ் பிளேஸ் ஹாவ் அ ப்ராப்பர் பிகினிங், மிடில் அண்ட் எண்ட். இது மூலம் ஆக்ஷன்னா தெரியும், ரைட். ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸோட அந்த ஆத்தர் வந்து ஸ்டோரியை வந்து ஃபிட் பண்ணணும், இதுதான் வந்து யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். நம்ம ஷேக்ஸ்பியர் பாருங்க, ஒரு ப்ராப்பரான பிகினிங் இருக்கும், மிடில் இருக்கும், அண்ட் எண்ட் இருக்கும். கல்யாணம் பண்றாங்க உத்தலவும் டிஸ்டிங்னாவும், அண்ட் தென் ப்ராப்பர் மிடில் அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது உத்தலவுக்குள்ள, அண்ட் ஃபைனலா என்ன பண்ணிடுறான், டிஸ்டிங்னாவை கொலை பண்ணிடுறான், எண்ட்ஸ் வித் ட்ராஜடி. சோ தேர் இஸ் அ ப்ராப்பர் பிகினிங், மிடில் அண்ட் எண்ட், ஈவன்ஸும் பர்ஃபெக்ட்லி அண்ட் லாஜிக்கலி கனெக்டட். சோ தஸ் ஹி எக்ஸாக்ட்லி ஃபாலோஸ் த யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் இன் ஹிஸ் டிராமாஸ். சோ ஆப்வியஸ்லி யூனிட் ஆஃப் ஆக்ஷன் ஹி ஃபாலோட் அப்படிங்கிற மாதிரி support பண்றாரு. Then Shakespeare has disregarded unities of time and place, right? And according to Johnson, these unities are more bothersome than enjoyable.
என்ன சொல்றாரு பாருங்க. ஆமா நான் ஒத்துக்கிறேன், யூனிட்டி ஆஃப் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணவரு யூனிட்டி ஆஃப் டைமையோ யூனிட்டி ஆஃப் பிளேஸையோ ஃபாலோ பண்ணல. யூனிட்டி ஆஃப் டைம்னா என்ன, 24 மணி நேரத்துலதான் ஸ்டோரி செட் ஆயிருக்கணும், அதுதான் யூனிட்டி ஆஃப் டைம். யூனிட்டி ஆஃப் பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் அந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும், எங்க ஆரம்பிக்குதோ முடியறதோ அங்கேயேதான் முடிக்கணும், சரியா? ஈவென்ட்ஸும் அதே இடத்துலதான் நடக்கணும். பட் தட் இஸ் நாட் பாசிபிள் இன் ஆல் த பிளேஸ். ஸோ ஷேக்ஸ்பியர் டிஸ்ரெகார்டட் த யூனிட்டி ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ். எஸ் ஐ அக்ரி தட். ஏன் அக்ரி பண்றாரு? பிகாஸ் ஜான்சனை பொறுத்த மட்டும் இல்ல, யூனிட்டி ஆஃப் டைமையோ இல்ல யூனிட்டி ஆஃப் பிளேஸையோ ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது ஆத்தர்ஸ் சாரி ரீடர்ஸோ இல்லைன்னா ஆடியன்ஸ்க்கோ அது வந்து பெரிய சிக்கலை தான் ஏற்படுத்தும், என்ஜாய் பண்ண முடியாது. ஒரே இடத்துல நயனயான்னு இருக்கும், இல்ல ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு நாளுக்குள்ள நடக்கிற மாதிரியான ஒரு செட்டிங்கை கிரியேட் பண்ணும் போது வெரைட்டிஸ் இருக்காது, சரிங்களா? அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிற அந்த ஒரு பரபரப்பு இருக்காது, ரைட்? சோ ஒரு மாதிரி ஒரு வெரைட்டிலெஸ்ஸா, ரைட்? அது வந்து பாதர்சமா தான் கிரியேட் பண்ணுமே தவிர, ட்ரபிள் தான் கிரியேட் பண்ணுமே தவிர என்ஜாயபிளா இருக்காது. ஸோ பெட்டர் யூனிட்டி ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ் வந்து ஷேக்ஸ்பியர் ஃபாலோ பண்ணது ரொம்ப நல்லதுப்பா அப்படிங்கிறாரு டாக்டர் சாம்பிள் ஜான்சன். இப்போ முடிவா என்ன சொல்றாரு பாருங்க, யூனிட்டிஸ் ஆர் நாட் எசென்சியல் டு டிராமா, சரிங்களா? ஸோ ஷேக்ஸ்பியர் யூனிட்டிஸ் ஃபாலோ பண்ணல, பர்ஃபெக்ட்லி ஃபைன். தேர் வயலேஷன் ஆஃபன் ரிசல்ட்ஸ் இன் வெரைட்டி அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், சரிங்களா? ஸோ அவர் ஃபாலோ பண்ணாததுனால யூனிட்டிஸ் ஆஃப் ஆக்ஷன், யூனிட்டிஸ் ஆஃப் சாரி யூனிட்டிஸ் ஆஃப் டைம் அண்ட் ஆக்ஷன் ஃபாலோ சாரி யூனிட்டி ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ் அவர் ஃபாலோ பண்ணாததுனால என்ன நடக்குது, வெரைட்டி கிடைக்குது ஆடியன்ஸ்க்கு, அதே நேரத்துல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கிடைக்குது, சரியா? சோ பரவாயில்லைங்க, யூனிட்டி ஆஃப் யூனிட்டிஸை ஃபாலோ பண்ணாதது நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறார். ஓகே, இது வந்து ப்ரொஃபெஸ்டர் ஷேக்ஸ்பியர். இப்போ நம்ம ரொமான்டிக் கிரிட்டிசிசம் பார்ப்போம், அதை அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம். ஜோசப் அடிசன் இந்த டைம்ல வருவாரு, நான் அதனால ஜஸ்ட் அவரோட ஒர்க் மட்டும் கொடுத்துருக்கேன், நோட் ஆன் மண்பட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஆராயலாம் வேண்டாம். பிளஷர்ஸ் ஆஃப் இமேஜினேஷன் இஸ் அ கிரிட்டிக்கல் ஒர்க் பை அடிசன். ஹி டாக்ஸ் அபவுட் இமேஜினேஷன் இன் திஸ் ஒர்க். இது வந்து அவரோட ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற மேகசின்ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் தென் ஹி ஆல்சோ ரூட் எஸ்ஏ ஆன் ஃப்ரெண்ட்ஷிப். இது ரெண்டும் இவரோட ஒர்க்னு தெரிஞ்சிருந்தா மட்டும் போதும். ஓகே, ஸோ அ ஸ்மால் ரீகேப். ஓகே, ஸோ லைஃப்ஸ் ஆஃப் போயட்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இன் தட் ஹி ஆல்சோ கிவ் டெஃபினிஷன் ஃபார் போயட்ரி, அதுவும் பார்த்தாச்சு. ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் இஸ் அன் அனதர் கிரிட்டிக்கல் ஒர்க். இதுல என்ன சொல்றாரு, ஷேக்ஸ்பியரோட மெரிட்ஸ் பேச போறாரு, அவரோட கேரக்டர் எப்படி ஹியூமன் நேச்சர், ஜென்ரலான ஒரு ஹியூமன் நேச்சரை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே நேரத்துல அவர் ஹீரோஸை காட்டலங்க, ஹியூமன் பீயிங்ஸை காட்டுறாருங்க. ஒவ்வொரு ஹீரோஸும் யூனிவர்சலி அக்செப்டட், அதே நேரத்துல இவர் ஆல்சோ இண்டிவிஜுவலி பிரசன்டட். அதே மாதிரி ஷேக்ஸ்பியரோட ட்ரெஜை காமெடியை சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அதே மாதிரி ஷேக்ஸ்பியர் யூனிட்டிஸை வயலேட் பண்ணிருக்கிறதா அதையும் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஸோ மற்ற யூனிட்ஸ் மூணு யூனிட்டிஸ்ல அவர் வந்து பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ண யூனிட்டி எதுன்னு சொல்றாரு, யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஃபார் கிளியர் கைஸ்? எஸ் மேம். Hope all the points are clear. So we have completed neoclassical criticism now. In next class, I'll continue romantic criticism. Romantic criticism and Victorian criticism within tomorrow itself I'll complete. Okay, with that, literary criticism, நீங்க இந்த ஏஜ்ல பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மாடர்னிசம்லாம் நம்ம ஆல்ரெடி தியரிஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். Okay, so with this, we are also completing literary criticism. Okay, so டெய்லியுமே கொஞ்சம் go through பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா பாயிண்ட்ஸ் ஏதாவது ஆட் ஆன் பண்ணி படிக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. ஓகே, ஸோ படி உங்களுக்கு நிறைய நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது, இதுவே இனஃப். இதே நீங்க உருப்படியா படிச்சாலே போதும், சரிங்களா? நான் இப்போ ஜேஆர்எஃப்லாம் நான் டார்கெட் பண்றேன், நிறைய நெட் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் உள்ள இருக்கிறீங்க. ஜேஆர்எஃப்லாம் நான் டார்கெட் பண்றேன்னா யூ ஹவ் டு ரீட் டெக்ஸ்ட், நோ அதர் கோ. ஓகே, பிளீஸ் கோ த்ரூ சம் டெஃபினிஷன்ஸ் ஃபார் லிட்ரரி டேர்ம்ஸ், ரைட்? லிட்ரரி ஒர்க்ஸ்க்கெல்லாம் நீங்க லிட்ரரி தியரிஸ் எல்லாம் பார்க்கும்போது பிளீஸ் ரீட் டெக்ஸ்ட் ஆல்சோ. ஆல் சச் திங்ஸ் வில் ஹெல்ப் யூ if you are aiming for JRF, right? Rest of the people, so also you can do. But முதல்ல இத படிச்சு முடிச்சிட்டீங்கனா நீங்க பகவதி, ஐ நீங்க கண்டினியூ பண்றீங்க? ஐ எஸ் மேம். ஓகே, செஷன்.